காட்டில் இருக்கிறதுல ரொம்ப வேகமான சீதாவுக்கும் ஃபார்முலாவோட இ ரேஸ் காருக்கு ரேஸ் வச்சா ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க? இந்த ரேஸுக்காகவே ஃபார்முலா இ F1 ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ரேசர் வராரு. அவரு கூட போட்டி போறதுக்கு இந்த ரேஸுக்காகவே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு சீதாவும் வருது. ஃபார்முலா இ ரேஸ் கார் பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து வெறும் 3 செகண்ட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடியது. ஆனா அதுக்கு நம்ம சீதாவும் சலச்சதுல இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சீதாவோட ஸ்பீட் பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர ஒரு ஸ்பீட்ல ஓடி இருக்கு. இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு. ரேஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அவங்களோட டாப் ஸ்பீட ரீச் பண்றாங்க. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே ரேஞ்சில தான் போயிட்டு இருக்காங்க. யாருக்குமே யாருமே சலச்சவங்க இல்ல. இதுக்கப்புறம் ரேஸோட பினிஷிங் லைன் வருது. என்னதான் ரெண்டு பேரும் யூக்கல் ஸ்பீட்ல போனாலும் கடைசியில ஒருத்தவங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸால தோத்து போயிடறாங்க. சீதாவோட ஃபார்முலா இ ரேஸ் கார் பாத்தீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேஸோட பினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சீஷா சமுரா சேனல்.